வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க செஞ்சு முடிச்சிடலாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா அருமையாக இருக்குங்க பிள்ளைய விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டி குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ அதுக்கு தேவையான நான் பொருள் வச்சுருக்கேங்க கொஞ்சமாக நான் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு அரை பச்சை மிளகா போதுங்க ஒன்றில் பகுதி போதும் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கங்க தக்காளி உப்பு தேவைக்கு எண்ணெய் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் லெமன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் குறுக்குற எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அதை நம்ம போட்டுக்கலாம் ஒரு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சமாக போட்டுக்கோங்க காரம் பிடிக்கலைன்னா கம்மியாக ஆக்கிக்குங்க காரமாக சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் தான் போட்டுக்கோங்க நான் காரம் கம்மியாக தான் போடுறேன் கொஞ்சமாக லைட்டாக பெப்பர் தூவிக்கலாங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க எல்லாமே மீடியமாகவே இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் அதையும் ஊற்றிக்கலாங்க ஏற்கனவே நமக்கு குக்கரில் உப்பு இருக்குங்க அப்போ லைட்டாக நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நமக்கு உப்பு பிடிக்கணும் அதுக்காக சேர்த்துக்கிற உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம் ஒரு ஃப்ளேவருக்காகத்தான் நம்ம சேர்த்துக்கிட்டது நல்லெண்ணெய் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வேலை ஒன்றும் இல்லைங்க டக்குன்னு முடிஞ்சிடும் இது டீ கூட வச்சு சாப்பிட்றக்கு ஒரு சைடுஸாக வச்சு பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கூல் விட்டு வந்தால் கூட நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம கொடுக்கலாங்க அடுப்பும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம கையிலே டக்குன்னு செஞ்சிடலாம் உங்களுக்கு வெங்காயம் என்ன விரும்பி சாப்பிடுங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இல்லை இது கூட நீங்கள் வெஜிடபிள் கேரட்டு இந்த மாதிரி கேப்சிகம் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் போடலை டக்குன்னு நம்ம வீட்டில் என்ன இருக்குமோ அதுதான் நான் இதில் போட்டிருக்கேன் இங்கே கொஞ்சம் கிராண்டாக செய்யணும்னா கேப்சிகம் போட்டுக்கலாம் வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் கேபேஜ் இல்லைனா கேரட்டு இதக்க போட்டுக்கலாம் இல்லை நம்ம கொஞ்சமாக மல்லி எல்லாம் இருந்தால் கூட நம்ம வீட்டில் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் சா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் வாசனையாக மல்லி எல்லைண்ட டேஸ்ட் இருக்கும் மணக்கும் கமகம்மான்னு அதனால போட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆகிருச்சுங்க இப்போ நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இது டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க மற்றவங்க பார்க்கணும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ